இந்த MT15 வந்து பெண்டு பைப் மாற்ற போகிறோம், ப்ளஸ் ஒரு எக்ஸாஸ்ட் மாற்ற போகிறோம். என்ன எக்ஸாஸ்டா பாய்? அக்ரோபோவிக் மாட்ட போகிறோம். ஸோ இது எப்படி மாட்டலான்னு பார்க்கலாம். நம்ம எப்பவும் போல் மோட்டர் மெக்கானிக் நம்மளால் தான். ஆனால் ஓகே மாட்டிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கீழே இருக்க கவர் கழட்டிடலாம். இந்த கவர் கழட்டுறதுக்கு வந்து 4 mm எலன் கீ வேணும். ஓகே, இங்கே ஒரு போல்ட்டு, மேலே ஒரு போல்ட்டு. இங்கே வந்து ஸ்டார் ஸ்க்ரூ இருக்கு. ஸ்டார் ஸ்க்ரூ ஒரு சைடு கழட்டினா போதும், இன்னொரு சைடு வேண்டாம். ஏன்னா நம்ம வெண்டு பைப் இங்கே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க ரெண்டு நட்டு, இந்த சைடு ஒன்று இருக்குது, அதே மாதிரி இந்த சைடு ஒரு நட்டு இருக்குது. இது வந்து 12 சைஸு. நம்ம 12 mm ரிங்ஸ் போட்டுக்கலாம், இல்லாட்டி டபுள் ஹேண்டு, இல்லாட்டி டீ ஸ்பேனர் எதுவும் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் மாற்றும் போது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த கேஸ்கெட் வந்து இதுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு ஸ்பேர் வச்சுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம எக்ஸாஸ்ட் மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீக்கேஜ் இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் இதில் வர கேஸ்கெட் மட்டும் நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஸ்பேர் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஆக்சிஜன் சென்சார் வந்து கழட்டிடலாம். இந்த O2 சென்சாருக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சாக்கெட் இருக்கும். ஸோ இந்த சாக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கிளாம்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கழட்டணும். இது வந்து 8 mm போல்ட். இது இங்கே ஒரு லாக் இருக்கும், அந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு சாக்கெட்டை வந்து எடுத்துடலாம் வெளியே. ஸோ இந்த சாக்கெட்டில் வந்து ரெண்டு லாக் இருக்கும், இந்த சைடு ஒரு லாக் இருக்கும், இந்த சைடு ஒரு லாக் இருக்கும். சாரி, 17 டபுள் ஹேண்டு வேணும் இதை கழட்டுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பின்னாடி வந்து 12 mm, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 mm மெலன்கி போல்ட்டு, இதை கழட்டிடலாம். ஓகே, இது ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பின்னாடி வாஷர் எல்லாம் இருக்குது, எடுக்கிறியா? ஸோ எக்ஸாஸ்ட் கழட்டிடலாம். டாடா பாய், போயிட்டோமா எக்ஸாஸ்ட். ஓகே, ஓகே, இந்த பெண்டு பைப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். நம்ம எக்ஸாஸ்ட் மாற்றுறது, பெண்டு பைப்போட மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் இருக்கும். நம்ம அந்த வெல்டு பண்ணி கட் பண்ணி எக்ஸாஸ்ட் அடிக்கிற வந்து கண்டிப்பாக லைஃப் இருக்காது. ரெண்டு பைப் வந்து இவ்வளோ தூரம் வரும், ஸ்டேவோட இவ்வளோ தூரம் வந்து. இப்போ நம்ம ரிமூவ் பண்ண அந்த ஆக்சிஜன் சென்சார், O2 சென்சார் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்குள்ள இந்த பெண்டு பைப் பார்த்தீங்கன்னா BS4 BS6 வந்து இந்த சென்சார் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடி வந்து இந்த ஷேப் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து V3 MT இந்த ரெண்டு பைக்ஸுக்குமே வந்து ஒரே பெண்டு பைப் தான் வரும். ஸோ ரெண்டுலேயுமே வந்து ஆக்சிஜன் சென்சார் இதே இடத்துல தான் வரும். இந்த ஆக்சிஜன் சென்சாரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நம்மளோட உள்ளே நடக்கிற இந்த கம்பஷனோட லெவல் வந்து ECU வந்து தெரியாது. ஸோ அதை வந்து தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த O2 சென்சார் வந்து போட்டிருக்காங்க. ஸோ பைக் வந்து ரிச் ஆகிறது, லீன் ஆகிறது, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஜன் சென்சார் தான் வந்து உங்களுக்கு வந்து ECU கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதில் இந்த சாக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஓரிங் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, ரப்பர் பீடிங் மாதிரி.
ஸோ இது வந்து தண்ணி போகாமல் இருக்கிறக்காக இந்த ஓரிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்டில் வரும். இது எதுக்குனா ஒரிஜினல் சைலன்சர் கட் பண்ணோம் அப்படின்னா இந்த பீஸ் வந்து வச்சு வெல்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபுல் சிஸ்டம் தான் போட்டிருக்கோம், அதனால் அது வந்து தேவையில்லை, டைரெக்டாகவே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து டைரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து எக்ஸாஸ்ட் வந்து சும்மா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் வர மாட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சில பைக்ஸுக்கு கரெக்டாக இருக்கும், சில பைக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கும் ஒரு பட்டா மாதிரி ஒரு பீஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இது அப்படி நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா இது லென்த் போல்டு பண்ணணும், நம்ம இங்கே லென்த் போல்டு பண்ணணும். ஸோ இந்த பீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து வேணும் மாட்டுறதுக்கு. இதை வந்து இப்படி மாட்டிடலாம், வச்சு பெரிய லென்த்து போட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மாட்டிடலாம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, இந்த எக்ஸாஸ்ட்டு நீட்டாக இருக்குது இந்த எக்ஸாஸ்ட் பார்க்குறதுக்கு. நம்ம இந்த இடத்துல வைக்கிற அந்த பட்டா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுன்னா லைஃப் இருக்கும், இல்லாட்டினா கொஞ்சம் ஷேக்கிங் வரும். நம்ம ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது கொஞ்சம் ஷேக் இருக்கும், அதனால் இந்த பட்டா கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் கொஞ்சம் நல்லது. நம்ம ரெண்டு சைடுமே வந்து வாஷர் வச்சு போல்ட் நட் போட்டுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாஸ்ட் ஸ்ப்ரிங் வந்து மாட்டிடலாம். இது பெண்டு பைப்புக்கும் எக்ஸாஸ்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் இது, ரெண்டையும் ஹோல்ட் பண்ணுறது. இது மாட்டுறது கொஞ்சம் கஷ்டம், இது வந்து பாருங்கள் எப்படி மாட்டணும் அப்படின்னு. இது மாட்டுறது கொஞ்சம் கஷ்டம், ஒரு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சின்ன கனெக்டர் ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் வந்து தேவைப்படும். இதை இந்த மாதிரி இழுத்து தான் போட முடியும், மேலே கீழே ரெண்டு சைடுமே வந்து அந்த மாதிரி தான் போட முடியும். நம்ம இப்போ பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தலாம். இந்த எக்ஸாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா டிபி கிலர் இருக்கு, அதை வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் சவுண்ட் எப்படி இருக்குன்னு. உள்ள பார்த்தீங்கன்னா 4 mm எலன் போல்ட் இருக்கும், அதை வந்து எலன்க்கு வச்சு அதை ரிமூவ் பண்ணிடலாம். அது ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி கட்டிங் லேயர்ல எடுத்தோம் அப்படின்னா டிபி கிலர் வந்துடும். ஐயோ, இந்த டிபி கிலர் போட்டுடலாம், ஏன்னா டிபி கிலர்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கு ரொம்ப பேஸாக இருக்குது, ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்குது, அதனால் டிபி கிலர் போட்டுடலாம். நான் போலீஸ்காரங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க. பழைய எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் இருக்கும், ஆனால் இந்த எக்ஸாஸ்ட் மாட்டினதுக்கப்புறம் வந்து பைக் கண்டிப்பாக வந்து ஒரு 7 kg வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்குறது தான் நம்ம ஃபிட் பண்ணது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃபிக்ஸிங் வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அது வந்து ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.